வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். நான் ஒரே காய வச்சுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காயில் ஒரு வெரைட்டி ரைஸு, கோவக்காயில் ஒரு பொரியல். ரொம்ப நல்லது கோவக்காய். ஆனால் எல்லாருமே கோவக்காய் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நிறைய சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வெளியே சாப்பிட்றவங்களாக இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு இந்த கோவக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பிரச்சனைக்கு அடிக்கடி இந்த கோவக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காய்கறிகள் கீரை வகைகளில் ஒவ்வொரு காய்கறிகளும் கீரைகளிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. அதனால் எல்லா காய்கறிகளுமே நம்ம சமையலில் சேர்த்துட்டே வரணும். இந்த கோவக்காயிலையும் இதே போல் அதிக எண்ணெய் மசாலா இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடல்நிலையில் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். கோவக்காய் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதை டைரெக்டாக குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 விசில் நம்ம வரவிடணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா குழைய வேகணும். அடுத்தது கோவக்காய் வந்து இதுக்கு எப்படி நறுக்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல நீளமாக நறுக்கிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கூட நம்ம பொரியலுக்கு நறுக்கிற மாதிரியும் நறுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நீல நீளமாக நறுக்க போகிறேன். கோவக்காய் நறுக்கிறது எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் மெல்லிசாக போட்டுருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவே வேகும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஒரு கோவக்காய் எடுத்துட்டால் 4 பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இப்போது ஒரு வாணலியில் தண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி வச்சுக்கோங்க. கோவக்காய் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல தனியாக அதை வேக வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் அந்த கோவக்காயில் உப்பு பிடிக்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணியும் சுண்டணும், அதே சமயத்தில் கோவக்காவும் வேகணும். ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு இப்படி எடுத்து பார்த்தா உடையுது. பாருங்கள், நல்லாவே கோவக்காய் வெந்திருக்கு. இதை ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. அதே சமயத்தில் கொண்டக்கல்லையும் நம்ம குக்கர் திறந்துட்டு பார்ப்போம். பாருங்கள், மாவு மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த கொண்டக்கல்லை நம்ம ப்ரெஸ் பண்ணால் மாவு மாதிரி இருக்கணும். அதுவும் வெந்துருச்சு. இப்போ வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம எந்த மாதிரி தாளிதம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். இதுக்கு மிளகாய் கிள்ளி போடாதீங்க. வாங்கிபாத் பொடி நான் சேர்க்க போகிறேன். அது இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட போடலாம். ஒரே ஒரு வெங்காயம் நீல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாளிதம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி. இதுவும் தக்காளியும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 2 டீஸ்பூன் புளி ஜூஸை சேர்த்துக்கலாம். கரைச்ச புளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம், கோவக்காய் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வாங்கிபாத் பவுடர். இது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வந்து கொஞ்சம் மல்லி மிளகான்னு இருந்தால் கூட கொஞ்சம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது இல்லை அப்படி சொன்னால் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துட்டா கூட போகிறோம். நல்லா எல்லாமே வதங்கி எடுத்து இப்போ வேக வச்ச கோவக்காய், வேக வச்ச கொண்டக்கடலை 2 தீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நீங்கள் சப்பாத்திக்கு கூட ஒரு சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், புரதச்சத்துக்கு கொண்டக்கடலை சேர்த்தாச்சு. கோவக்காய் ரொம்ப நல்லது டயபெட்டீஸ், அதே மாதிரி கர்ப்பிணி ஸ்திரீகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் பெரட்டினா போகிறோம். அந்த காரமெல்லாம் உங்களுக்கு காயில் சேரணும். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சேன். இப்போ வந்து நல்லாவே அந்த கொண்டக்கல்லாம் அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு கப்பு ரைஸ், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2-3 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டா 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. பாருங்கள், நல்லா ஜென்டிலாக சுற்றி வர கிளறி விடணும். நல்லா உதிரு உதிராக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எது வேணால் நம்ம வடிச்சிக்கலாம். ஆனால் நல்லா உதிர் உதிராக இருக்கணும். பாருங்கள் விவர்ஸ், கிளறினப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சேன். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ஷோவுக்காக உங்களுக்கு அந்த கோவக்காய் எடுத்து மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறேன். ஒரே 1 டீஸ்பூன் நெய். ரொம்ப நல்லா மணமாக இருக்கும்.
இப்போ இந்த கோவக்காய் வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த ரெசிபி கோவக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பொரியல். அது உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், நான் கோவக்காய் எப்படி நறுக்கிறேன்னு பாருங்கள். நீல வாக்கில் ஒரு கோவக்காய் அப்படின்னா 6 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக நம்ம நறுக்கிறோமோ சீக்கிரம் வேகும். நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட நறுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிறேன். உருளைக்கிழங்கை ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நறுக்க போகிறோம். அதுக்காக தான் கோவக்காய் இந்த மாதிரி மெல்லிசாக நீல வாக்கில் நறுக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 100-150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு எப்படி நறுக்கலான்னு பார்த்தா, தோல் எடுத்துருங்க, நல்லா சுத்தம் பண்ணி தோல் எடுத்துட்டு அதை ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி நறுக்கிறோமோ அதே மாதிரி நறுக்கிக்கணும். இப்போ நறுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு மெல்லிசாக நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதை வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்க கொஞ்சம் பக்கத்தில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த உருளைக்கிழங்கு நறுக்கினதெல்லாம் அதில் போட்டுவிட்டா உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு வானிலையில் நான் வந்து என்ன காமிக்கிறேன், ஒரு பச்சடி கரண்டியில் இல்லை டீஸ்பூன் பார்த்தா ஒரு 4 டீஸ்பூன், இதை விட கம்மியாக கூட நீங்கள் எண்ணெய் உபயோகிக்கலாம். ஜீரகம் மட்டும் தாளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கோவக்காய் உருளைக்கிழங்கு தண்ணியில் வச்சுருக்கேன். கோவக்காய் நல்லா மெல்லிசாக நறுக்கியிருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி நறுக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கையோடே நம்ம உப்பு சேர்த்துடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வேக வைக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக எண்ணெய் விட்டு ரோஸ்டெல்லாம் பண்ணலை. கொஞ்சம் தண்ணி தெளித்து பரட்டி விட்டு லிட்டு போட்டு மூடி வைங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து தண்ணி இருக்கா, அந்த கோவக்காய் உருளைக்கிழங்கு வேந்துதா அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் நான் அப்பப்போ ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டே வந்தேன். உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு, கோவக்காவும் நல்லா கிள்ளி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு அது ரெண்டாக பிரியணும், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான் சேர்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அவசியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட, சப்பாத்தி ஃபுல்காவுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அவசியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம் கோவக்காய் எப்பெல்லாம் கிடைக்குதோ உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரியல், இந்த கோவக்காவையே ஒரு டிஃபன் ரெசிபியாக அவல் உப்புமா, அதுவும் கோவக்காய் வெந்தயக்கீரை சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டிஃபனுக்கு கோவக்காய் எப்படி யூஸ் பண்ணலாம், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வெரைட்டி ரைஸுக்கு, ஒரு பொரியலாக எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.